ஹாய் எவ்ரிவன், நம்ம வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறோம். பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 177ல இருக்கும். டூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஹேவ் ஹேவிங் த ரேஷியோ ஆஃப் தேர் வெலாசிட்டிஸ் 3:2. அதாவது ரெண்டு ஆல்ஃபா பார்ட்டிகல் இருக்கு, அந்த ரெண்டு ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய வெலாசிட்டிய ரேஷியோல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 3:2. அப்போ ஆல்ஃபா ஏ அதனுடைய வெலாசிட்டி 3 அப்படின்னா ஆல்ஃபா பி அந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி 2. அப்போ இதனுடைய ரேஷியோ தான் நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் 3/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி ஆன் என்டரிங் த ஃபீல்ட் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இந்த சார்ஜ்ட் பார்ட்டிகல் வந்து போகுது. இஃப் தே மூவ் இன் டிஃபரெண்ட் சர்க்குலர் பாத், சப்போஸ் ரெண்டுமே ஒரு டிஃபரெண்ட் பொசிஷன், லைக் இதுதான் வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட், இதுதான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை அனுப்புகிறேன், அதே மாதிரி இங்கே ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை அனுப்புகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் சர்க்குலர் பாத்து, தென் த ரேஷியோ ஆஃப் தேர் ரேடியை. அப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகள் இப்படி சுற்றுதுன்னு வச்சுப்போம், இந்த சார்ஜ் பார்ட்டிகள் இப்படி சுற்று. ஸோ டிஃப்ரெண்ட் சர்க்குலர் பாத்து அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த ரேடியை ஆஃப் தேர் பாத்து, அப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகளுடைய அதாவது ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய ரேடியஸ் என்ன, இதோட ரேடியஸ் என்ன அப்படின்றத ரேஷியோல தேர் ஆஸ்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, எனக்கு இங்க சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன் அட்டைன் பண்றதுக்கு ஆப்வியஸ்லி வி நோ தட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், அண்ட் அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னமோ படிச்சிருக்கோம். ஸோ த சேம் திங் விச் வி ஆர் கோயிங் டு ரைட். ஸோ கியூ விவி ஆப்வியஸ்லி எனக்கு சர்க்குலர் பாத் அப்படின்னாவே சைன் தீட்டா வந்து 90 degree தான், 90 degree இருந்தால் மட்டும்தான் எனக்கு சர்க்குலர் பாத் வந்து உருவாகும். ஸோ அதுவும் நமக்கு வந்து தெரியும். அப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு வியம் போயிடுச்சு அப்படின்னா ஐ கேன் சே ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை கியூபி, கரெக்டா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெலாசிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கேட்கிறாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த சொல்லிடலாம், என்னுடைய ரேடியஸ் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி. அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னா அதோடைய ரேடியஸ் நம்ம ஆர்ஏன்னு சொல்லலாம், அதோட வெலாசிட்டிய விஏன்னு சொல்லலாம். இதே வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் பி அப்படின்னு சொல்லும்போது அதோடைய ரேடியஸ் பினும் அதோடைய வெலாசிட்டி பினும் சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டியுடைய ரிலேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டின்னு சொல்லலாம். அப்போ ஆர் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன, VA. RB which is equal to என்ன, VB. அப்ப RA by VB அப்படின்றது என்ன, VA by VB. RA by RBன்றது தான் நமக்கு கேக்குறாங்க. அந்த RA by RBய நம்ம VA by VB னு சொல்லலாம், VA by VBய 3/2 னு சொல்லலாம். க்வெஸ்சன்ல படி, க்வெஸ்சன்ல அது நமக்கு கொடுத்திருக்கு. சோ VA by VB 3/2 னா RA by RBயும் 3/2 தான். ஏன்னா ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பொறுமையா பாருங்க, டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.